அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த டிஷ் வந்து நம்ம எறா தொக்கு, அதாவது செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் தேவையான இன்க்ரீடியன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். வெங்காயம், நறுக்கின வெங்காயம், எறா, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், சின்ன வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா. என்ன பண்ணணும்னா லெமனை வந்து இந்தமாதிரி ட்ரேயில் வச்சுருக்கோம் புழிஞ்சி. ஸோ இதுலேருந்து ஒரு கியூப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் வேறு என்ன வேணால் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்தமாதிரி ஒரு கடாயை வச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். நீங்கள் இங்கே பார்க்க முடியுது நம்ம எந்த லெவலில் எண்ணெயை ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செய்கிறது வந்து எறா தூக்கு. ஸோ நம்ம குக்கு வித் கோமாளியில் நிறைய வந்து குக் வந்து சமைக்கிறத பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து நம்ம சமைக்கிறது வந்து யாருன்னா நம்ம செஃப் மதி தாங்க. ஸோ மதி சமையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூடானது நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். நறுக்க வச்ச ஆனியனை ஆனியன் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி ரூட் பேஸ்ட் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதுலாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்து கூட. ஸோ நம்ம தக்காளி சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சீசனில் நம்ம வந்து மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். கல் உப்பு. ஸோ இந்த லெவலுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்க போச்சிங்களா, நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு கூட மேபி வந்து பத்தலனா கூட போட்டுக்கலாம். மஞ்சள் ஸ்பூன், மஞ்சத்தூள் போட்டாச்சு, கரம் மசாலா ஒரு 2 கரண்டி போட்டிருக்கோம், 2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கோம். நல்லா இந்த தொக்கு மாதிரியே வந்து நம்ம அப்படியே ரெடி பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எறாவை வந்து உள்ளே கொண்டு வருவோம். எண்ணெய் இந்தமாதிரி பிரிஞ்சு வரணும் நல்லா. இந்த லெவலுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எறாவை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எறாவை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இருக்கிற மசாலா கூட பின்னி பிணையிற மாரி. ஸோ நல்லா மிங்கிள் ஆகணும். மிங்கிள் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா வந்து இது ஒரு வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம விட்டால் போதுங்க. இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இறாலே நிறைய தண்ணி இருக்கும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ தண்ணி இறங்கியிருக்குன்னு. சுவையான சூடான எறா தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுமாதிரி நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கலாம். ஸோ ஒரு சீக்கிரம் மட்டும் எல்லோரும் சொல்ல போனுங்க, எறாவை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி வந்து ஆவி விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து 5-7 நிமிஷம் போதுங்க. எடுத்து எடுக்கலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க இறாலேருந்து. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் பாருங்கள் நிறைய தண்ணி வரும் இறாலேருந்து. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து நம்ம எறா தொக்கு தான் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பிழிஞ்ச வந்து லெமனை போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும், இப்போ மூடி போட்டு எண்ணெய் பிரிய வரைக்கும் வேக வச்சு அப்படியே நிறுத்த வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க எறா தொக்கு. நம்ம ஃபைனல் வந்து அவுட்கம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பொறுப்போம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் என்ன நிலவரத்தில் இருக்குன்னு. பா, எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துருக்கணும். இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணுற ரெடி தான். சுவையான சூடான எறா தொக்கு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட அடுத்த சண்டே ஸ்பெஷல் மதி ஸ்பெஷலோட நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை. செஃப் மதி ஸ்பெஷல் எறா தொக்கு.